குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. பதஞ்சலி டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, இப்போ நம்ம எந்த ஒரு வைரஸ் கிருமியும் நம்மை தாக்காமல் வாழ்வதற்குரிய எளிமையான யோக நெறிமுறைகள், ராஜ உறுப்புகளை நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகள் எல்லாம் பார்த்துட்டே வந்தோம். இப்போ இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது அதே வகையில், பயம் இருக்கக்கூடாது. பயம் இருந்தாலும் நமக்கு தொற்றுக்கிருமிகள் தாக்கும். அப்போ பயம் இல்லாமல் வாழ்வதற்குரிய எந்த ஒரு தொற்றுக்கிருமி நம்ம தாக்காமல் வாழணும், அந்த ஒரு பயம் இல்லாமல் வாழ்வதற்குரிய யோக நெறிமுறைகளை பார்க்க போகின்றோம். சமுதாய நலன் கருதி அரசு சுகாதாரத்துறை சொல்கின்ற நெறிமுறைகளை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணிக்கிடணும். நாட்டு நலன் கருதி அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது, அது நமது கடமை. ஆனால் மனிதர்களுக்கு பயம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. யோகத்திலே பார்த்தீங்கன்னா பயம்தான் நோய், பயம் இல்லை அப்படின்னா நோய் இல்லை. இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். நமது எண்ணங்களுக்கு ஏற்ப நம்ம உடம்பில் சுரப்பிகளினுடைய மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம பயம் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நமது சுரப்பிகள் சிறப்பாக இயங்கும். அதாவது நாளமில்லா சுரப்பிகள், மூளைக்கு கீழே பிட்ரூட்ரி, பீனியல் சுரப்பி, தைராய்டு, பேராதைராய்டு, தைமஸ் சுரப்பி, அட்ரினல் சுரப்பி, பேங்க்ரியாஸ், கோனாடு சுரப்பி, எல்லா சுரப்பிகளும் அதனதன் விகிதத்தில் இரத்தத்தில் சரியாக கலந்துக்கிட்டே இருக்கும். எப்பொழுது பயம் இல்லாமல் இருக்கும் பொழுது. இந்த பய உணர்வு வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம சிறுநீரகம் சிறுநீரகப்பை பாதிப்பு ஏற்படும். அந்த பய உணர்வினால் இதயத்தினுடைய துடிப்பில் பாதிப்பு ஏற்படும். அப்போ நுரையீரலுடைய இயக்கம் பாதிப்பு ஏற்படும். ஜீரண மண்டலங்கள் பாதிக்கப்படும். சுவாச மண்டலங்கள் பாதிக்கப்படும். இதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். இன்றைக்கு நாம் கொடுக்கக்கூடியது பயம் இல்லாமல் வாழ்வதற்குரிய யோக நெறிமுறைகள் நம்ம கையிலே இருக்குது. இந்த யோக நெறிமுறைகளை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா எப்பொழுதுமே நேர்முகமான எண்ணம், பாசிட்டிவ் திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்கும். மறைமுகமான எண்ணம், நெகட்டிவ் தாட்ஸ் நம்மை அண்டாது. இப்போ நம்ம நிறைய மூளையில் எதிர்மறை எண்ணங்களை சேர்த்து வச்சுருக்கிறோம். இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, அப்படி வந்துருமோ, இவர்களுக்கு வந்திருக்கு, நமக்கு வந்துருமோ, எதுவுமே வராது. நமது உடல் நம்மை பாதுகாத்து கொள்ளும். நாம் தினமுமே யோக பயிற்சி பண்ணுறோம், நாம் தினமும் முதிரை பண்ணுறோம், நாம் தினமும் தியானம் செய்கின்றோம், நாம் உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்கின்றோம், நாம் எங்கு வெளியில் சென்று வீட்டிற்கு வந்தாலும் கை கால்களை மஞ்சள் தண்ணியில் சுத்தப்படுத்தி உடலையும் உள்ளத்தையும் ஆடைகளையும் நாம் இருக்கக்கூடிய வீடையும் சுத்தமாக வைத்திருக்கின்றோம். சுத்தமான எண்ணத்தோடும் வாழ்கின்றோம். எதுவுமே நம்மை தாக்காது. அந்த ஒரே எண்ணம் தான், ரெண்டாவது தாட்டுக்கே இடம் இருக்கக்கூடாது. எந்த கிருமியும் என்னை தாக்காது, அதை ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கணும். செகண்ட் தாட்டே வரக்கூடாது. அப்படி வராத நிலை தான் யோகக்கலை. அது எப்போ கைகூடும்னா ஒரு மனிதன் தனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆத்மசக்தியை உணர்ந்தால். இவ்வளோ பெரிய அற்புதமான ஆற்றல் நம்மிடம் இருக்கும் பொழுது நமக்கு ஏன் பய உணர்வு வர வேண்டும்? அந்த ஆற்றலை உணர்வதற்கு மன ஒருநிலை பட வேண்டும். மன ஒருநிலைப்பாட்டோடு செய்கின்ற யோக பயிற்சிகள், மன ஒருநிலைப்பாட்டோடு செய்கின்ற முத்திரைகள், மன ஒருநிலைப்பாட்டோடு செய்கின்ற தியானம், அந்த தியானத்தின் மூலமாக ஐந்தாவது அடுக்கில் இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை மனிதன் உணர்ந்து விட்டால் பயமில்லாமல் வளமாக வாழ முடியும். இப்போ பயமற்ற ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுது நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள் நன்றாக சுரக்கும். இன்றைக்கு நல்ல விஷயங்களை நான் நன்றாக இருக்கிறேன், வளமாக இருக்கிறேன், நாளை இதைவிட நன்றாக இருப்பேன் அப்படின்னு சொல்கின்ற மனிதர்களை பார்ப்பது அரிதாக இருக்கின்றது. நிச்சயமாக நாம் நன்றாக இருப்போம். அறிவுபூர்வமாக வாழணும். அந்த அறிவுபூர்வமாக வாழ்வது, அறிவில் மலர்ச்சியே யோகம். அறிவு அப்படிங்கிறது தன்னை உணர்தல், தனக்குள் இருக்கக்கூடிய மெய் உணர்வை உணர்தல். நமது எண்ணம், நமது சொல், நமது செயல் பிறருக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்க வேண்டும். நமக்குள் இருக்கக்கூடிய ஆத்மசக்தியை உணர வேண்டும். இவ்வளவு அற்புதமான ஆற்றல் நம்மிடம் இருக்கும் பொழுது நமக்கு ஏன் பயம் என்பது வர வேண்டும்? அதை உணராத காரணத்தினால் பயம் வருகின்றது. எள் அகத்து எண்ணெய் இருந்ததனை ஒக்குமே உள் அகத்து ஈசன் ஒளி. இது ஔவைக்குரல், நம் நாட்டில் வாழ்ந்த இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஔவையாரனுடைய குரல். எள் அகத்து எண்ணெய் இருந்ததனை ஒக்குமே உள் அகத்து ஈசன் ஒளி. எள் திடப்பொருள், எண்ணெய் திரவப்பொருள். எள்ளுக்குள் எண்ணெய் மறைந்திருப்பது போல் இந்த உடலுக்குள் இறைவனுடைய ஆத்மசக்தி மறைந்திருக்கின்றது, ஒளியாக மறைந்திருக்கின்றது. உடம்பினை பெற்ற பயன் ஆவதெல்லாம் உடம்பினில் உள்ள உத்தமனை காண். இந்த உடம்பினை பெற்ற பயன், இந்த உடம்பிற்குள் ஒவ்வொரு மனிதனுடைய ஆணாக பெண்ணாக எந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மனிதனுடைய உடலுக்குள் உத்தமன் குடிகொண்டிருக்கின்றான். அந்த உத்தமன் தான் இறை பிராணன், இறை சக்தி, பஞ்சபூதத்தினுடைய உயிராற்றல். அந்த உத்தமனை காண், அதை நாம் காண வேண்டும். அதை உணர்வது தான் யோகக்கலை.
அந்த யோக கலைகளை தான் இன்றைக்கு நம்ம பயில போகிறோம். பயம் இல்லாமல் ஜெயமோடு வாழக்கூடிய யோக கலைகள், இதை பயின்றுவிட்டால் நிச்சயமாக எந்த ஒரு வைரஸ் கிரீமும் தாக்காது அப்படிங்கிற திடமான சிந்தனையோடு வளமாக வாழ முடியும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, இப்பொழுது பய உணர்வு இல்லாமல் வாழ செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளை பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது பிராணமுத்திரை, அது பத்மாசனத்தில் பண்ண போகிறாங்க. இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 10 வினாடி பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். 2 கால்களை நீட்டி பொறுமையாக பத்மாசனம் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு காலாக மடித்துக் கொள்ளுங்கள். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இப்போ பிராணமுத்திரை பண்ண போகிறாங்க. 2 கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மோதிர விரல், சுண்டு விரல், அதனுடைய மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மீதி 3 விரல் தரை நோக்கி வச்சுக்கோங்க. இது பிராணமுத்திரை. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. அந்த விரல் நுனியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறாங்க. இது பய உணர்வை நீக்கக்கூடியது. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம். அந்த பிராணக்காற்று நமக்குள் இருக்கக்கூடிய 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய ஆத்மசக்தியினுடைய வெளிப்பாட்டை நமக்கு உணர்த்துகின்றது. நான் உடல் அல்ல, மனம் அல்ல, பிராணன் அல்ல, புத்தி அல்ல, இதையெல்லாம் தாண்டி 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய அழியாத ஆத்மஸ்வரூபம் மெய் உணர்வே நான். அந்த ஒரு உணர்வில் ஒரு 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் இந்த பிராண முத்திரையில் இருங்க. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த முத்திரை செய்து முடித்தோன்னா அதுக்கு அடுத்த ஒரு முத்திரை பண்ண போகிறாங்க, காகினி முத்திரை. கைகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லா விரலுனையும் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. இதிலையும் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 5 முறை இந்த மாதிரி மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது என்னிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ், பய உணர்வு, காழ்ப்புணர்ச்சி அனைத்தும் வெளியேறுகின்றது. மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றேன். நான் சச்சித் ஆனந்த சுரூபமாக, மெய் உணர்வாக, உயிர் ஆற்றலாக இருக்கின்றேன். எனக்கு எந்த ஒரு அழிவும் கிடையாது. அந்த உணர்வோடு ஒரு 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது முடித்த உடனே சின்முத்திரை, பெருவிரல், ஆள்காட்டி விரல் நுனி, மீதி 3 விரல் தரை நோக்கி வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. இப்பொழுது நெற்றிப்புருவ மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை ஒரு 2 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் பிராணன் அல்ல, நான் புத்தி அல்ல, இதையெல்லாம் தாண்டி மெய் உணர்வாக எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய உயிர் ஆற்றலாக, ஒளிப்பிழம்பாக நான் திகழ்கின்றேன். ஆத்மஸ்வரூபமாக திகழ்கின்றேன். அந்த உணர்வோடு நெற்றிப்புருவ மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் தியானிக்கவும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வீராசனம் அப்படின்னு ஒன்று பண்ண போகிறாங்க. முதல்ல சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க. கால்களை பத்மாசனத்தில் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கால் நீட்டிக்கோங்க. இப்போ அப்படியே வீராசனம், கால்களை மடித்துக் கொள்ளுங்கள். 2 கைகளையும் முட்டி மேலே வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளடங்க. மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. இந்த ஆசனத்தினுடைய பெயரே வீராசனம். வீரம் பயத்தை நீக்கக்கூடியது, ஜெயத்தை கொடுக்கக்கூடியது, நம் உடம்பில் இருக்கக்கூடிய ஆத்மசக்தியை உணரச் செய்வது. இந்த ஆசனத்தில் 2 நிமிடங்கள் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. இதிலும் நமது உணர்வு நான் உடல் அல்ல, நான் மனமல்ல, பிராணன் அல்ல, புத்தி அல்ல, இதையெல்லாம் தாண்டி மெய் உணர்வாக அழியாத ஆத்மஸ்வரூபமாக உயிர் ஆற்றலாக இருக்கின்றேன். அந்த உயிர் ஆற்றல் மெய் உணர்வு உடல் முழுக்க அழகாக பரவி இருக்கின்றது. எப்பொழுதுமே நேர்முகமான எண்ணத்தோடு வாழ்வேன். பயமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வேன். கண் உங்களது உணர்வை நெற்றி புருவ மையத்தில் கூர்ந்து 2 நிமிடம் தியானிக்கவும். இந்த பயிற்சிகளை விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. நிச்சயமாக பயமற்ற ஒரு வாழ்க்கையை, ஜெயமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். Mm-hmm.
நேர்களே, பயமில்லாமல் வாழ செய்யக்கூடிய எளிமையான யோக நெறிமுறைகளையும் ஒரு தியானத்தையும் தன்னை உணரக்கூடிய பயிற்சிகளையும் பார்த்தோம். இதை விடாமல் பயிற்சி பண்ணுங்கள். இன்றைய காலகட்டத்திற்கு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இருக்கக்கூடிய அற்புதமான மருந்து தன்னை உணர்தல், பயமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்தல், அதேபோல் அறிவில் தெளிவாக தெளிந்த சிந்தனையோடு நல்ல எண்ணத்தோடு வாழ்தல். நெகட்டிவ் தாட்ஸை நம்ம தாக்கக்கூடாது, பாசிட்டிவ் தாட்டோடையே இருக்கணும். எப்பொழுதும் திட சிந்தனை, திட மனம், எந்த ஒரு எதிர்மறை எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காமல் வாழணும். அதற்கு பயமற்ற ஒரு வாழ்க்கை வாழணும்னா ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் இருக்கக்கூடிய அந்த உயிர் ஆற்றலை, மெய் உணர்வை, அழியாத அற்புதமான இயற்கை சக்தியை உணர வேண்டும். அதை உணரச் செய்யக்கூடிய கலைகளை தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம். தொடர்ந்து பயிலுங்கள். பயமில்லாமல் வாழ்வில் ஜெயமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பதஞ்சலி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.